எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ ஹிடன் லவ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சுட்டு போனால் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஒரு பிரேஸ்லெட்டை கிஃப்டாக கொடுக்குற வரைக்கும் பார்த்துருந்தோமா. இந்த எபிசோட் இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு என்னது இது, திடீர்னுமே நமக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் பிரேஸ்லெட்டை கிஃப்டாக கொடுத்தா என்ன மீனிங்னு சொல்லி போட்டு பார்க்குறாங்க. அப்போ அதில் ஸ்டார்டிங்கே லவ்வர்ஸ்க்கு தான் பொதுவாக பிரேஸ்லெட்டை கிஃப்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லி வருது. ஹீரோயின் இதை பார்த்துட்டு எனது லவ்வா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வராங்க. கீழே நார்மலாகவே பெரியவங்க சின்ன குழந்தைங்களுக்கு கேரிங் பண்ணுற விதமாக பிரேஸ்லெட் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோயின் இவன் கேர் பண்ணுற விதமாக தான் வாங்கி கொடுத்துருப்பான், வேற எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கேருந்து ஹீரோயினோட அப்பா அம்மா ஓடி வர அப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு போய் அம்மா நாளைக்கு காலையிலேயே நான் கிளம்ப போகிறேன், அது மட்டும் இல்லாமல் என்னை ஜாஷோ தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போக போகிறாராம், ஏன்னா அவருக்குமே அவரோட ஊரில் ஏதோ வேலை இருக்கா, ஸோ நான் அதனால் அவரு கூடவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அவங்களுமே ஓகே ஓகே அதுவும் நல்லது தான், பட் போனதுக்கப்புறமா எங்களுக்கு நீ கால் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ நாளைக்கு கிளம்புறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் கிட்ட பந்தாவா சொல்லிட்டாரு நாளைக்கே ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னு, பட் பாவம் ஹீரோவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காரு. இதனாலே நம்ம ஹீரோ தூங்குறதுக்கு மிட் நைட் ஆகிடுது. பட் அதுக்கப்புறமா எப்படியோ ஹீரோவுக்கு நெக்ஸ்ட் டேக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடச்சிருது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிடுறதுக்கு காலையிலேயே போயிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட பேச பார்த்துட்டு என்னாச்சு நைட்லாம் தூங்கவே இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோவும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவர் வாங்கிட்டு வந்திருக்க பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயினும் அதை சாப்பிட்டுட்டு பின்னாடியே வராங்க. அப்போ பார்த்தா ஹீரோயின் கையில் பிரேஸ்லெட் போடவே இல்லை. இதை ஹீரோ கவனிச்சுட்டு என்னாச்சு உனக்கு அது பிடிக்கலையா அப்படின்னு கேட்க ஹீரோயின் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டே இருக்காங்க. தென் ஹீரோயின் அவங்கக்கிட்ட இருக்க அந்த பண்ணை நம்ம ஹீரோட்ட காமிச்சு நீங்களும் காலையில் சாப்பிடலைல்ல, இதை சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வாங்கிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் அவங்கள்ட்ட இருக்க ஜூஸை குடிக்கலான்னு வரும்போது ஹீரோ சொல்கிறாரு என்ன உனக்கு அந்த ஜூஸ் குடித்தாலே வயிறு ஃபுல்லாகிடுமா என்ன வாயை துற அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் யோசிச்சுட்டே வாயை துறக்கிறாங்க. அப்போ ஹீரோ அவர் கையில் இருக்க பண்ணை எடுத்து ஹீரோயின் வாயில் வைக்க ஹீரோயினும் சிரிச்சுட்டே வராங்க. தென் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஏர்போர்ட் போகிறாங்க, போய் ஃப்ளைட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் திடீர்னு அங்கேருந்து ஒரு பையன் ஓடி வந்து சார் நீங்களா எப்படி இருக்கீங்க என்ன ஞாபகம் இருக்கா நம்ம எல்லோரும் ஒரே ஸ்கூலில் படித்தோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பையன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஜாஷு இது யார் உன்னோட ஃப்ரெண்டா இல்லை உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ உடனே அந்த பையன் ஏய் மன்னிச்சிடு நீ தான் இங்க கூட டேட் பண்ணிகிட்டு இருந்தால நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ நான் எப்போ உங்ககிட்ட அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையன் இல்லை இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது அப்படின்னு ஏதோ உளறிட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்றான். பட் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கிட்ட யார் இங் அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு இல்லை அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ணால அவ தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு நான் தான் உனக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல எப்போ ஒரு பொண்ணை நான் டேட் பண்ணுறனோ அப்போ அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட்டாக உனக்கு தான் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்னு சொன்னேன்ல நீ இதை மறந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோயின் உடனே யோசிச்சுட்டு அப்படியா அப்படின்னா அன்றைக்கி நான் உங்கள் ஊருக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் ஒரு பொண்ணு உங்கள் கூடவே இருந்தாங்களே அவங்க யார் அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே என்னது அவங்களா அவங்கள நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு நான் நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் பின்ன இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு சிரிப்பாக வருது என்னது இவ்வளோ நாளாக அவளை என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இவன் நினச்சிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லி சிரிப்பாக வந்துட்டுருக்க ஹீரோயின் இன்னொரு பக்கம் ஐயையோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அதை ஏன் யோசிச்சுட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டலில் விடுறாரு. அந்த டைமில் அங்கேருந்து இது ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெயுமே பார்த்துடுறா. உடனே அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்னம்மா அவனே உன்னை கூட்டிகிட்டு போனான் அவனே மறுபடியும் வந்து விடுறான் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்லை எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ ஏய் உண்மையே சொல்லு கொஞ்சம் கூடவா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்லை ஏதோ வித்தியாசமாக இருக்குது இதுக்கு முன்னாடியும் அவன் என்கிட்ட பாசமாக தான் இருந்தான் பட் இப்போல்லாம் என்னன்னு தெரியல ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்ல உடனே இந்த ஃப்ரெண்டு ஓ அப்படின்னா அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அப்போ இவ இல்லை இல்லை ஆனால் எனக்கு சரியாக தெரியல ஒரு வேளை கொஞ்சம் பிடிச்சிருக்குமோ ஆனால் எனக்கு தெரியல ஒரு வேளை எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறதால எனக்கு இந்த மாதிரி தோணுதோ அப்படின்னு சொல்ல அப்போ அந்த ஃப்ரெண்டு இங்கே பாரு தேவையில்லாமல் குழப்பிக்காத ஓகேவா இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறாங்க
இல்லை, இப்போ ஜாஷு வந்து எனக்கு யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டைரெக்டாக போய் சொல்லிவிடுவேன். ஆனால் அவர் அந்த மாதிரி எனக்கு கிடையாது, சின்ன வயசுலேருந்து என் கூடவே இருக்காரு, நான் வளர்றதை என் கூடவே இருந்து பார்த்துருக்காரு, அப்படி இருக்க ஒருத்தருக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வருமா என்ன? அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு வேளை நான் போய் என்னோடய லவ்வை சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது, ரொம்பவே தப்பாயிடும்ல அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பொண்ணு தான், இங்கே பாரு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே யோசிச்சுட்டு இருக்க, நீ வளர்ந்ததை அவரை பார்த்தா என்ன, இப்போ தான் ரெண்டு பேருமே வளர்ந்துட்டீங்களே, ரெண்டு பேருமே அடல்ட் ஆகிட்டீங்க, ஸோ இனிமேல் உங்கள் லைஃபோட முடிவை நீங்களே எடுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே நீ ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்க, அவனுக்கு உன்னை விட 5 வயசு அதிகமாக இருக்குன்னு, இதெல்லாம் உண்மையாகவே ஒரு பிரச்சனையாக சொல்லு, 8 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கவங்க கூட மேரேஜ் பண்ணிட்டு தானே இருக்காங்க, ஸோ தேவையில்லாமல் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நீ யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் சரி விடு இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வர அப்படின்னு கேட்க, அவள் சொல்கிறா இல்லை அவன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதியாகவே உங்ககிட்ட இருக்கானா, நீயும் அமைதியாக இரு, பட் ஒருவேளை அவன்கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, அவன் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு உன்னோட லவ்வை சொல்லிவிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அந்த டைமில் அவர் அவரோட அந்த குண்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, டேய் நீ உண்மையாகவே திறமைசாலிதான்டா, அது எப்படிடா கரெக்டாக அன்னைக்கு சொன்னேன், அந்த பொண்ணுக்கு என்ன தான் பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு கேட்க, உடனே அவன் ஓ அப்படியா, அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே உன்னை தான் பிடிச்சிருக்கா, சரி சரி இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்க, ஹீரோ கேட்குறாரு இல்லை நீ எப்படி உன் கேர்ள் ஃப்ரெண்டோட இதயத்தை ஜெயிச்ச அதோட ஃபார்முலாவ சொல்ல, ஏன்னா நானும் என் ஆள்கிட்ட லவ் சொல்லணும்ல அப்படின்னு சொல்ல, இவன் உடனே டே உனக்கு என்ன தோணுதோ அதை போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடா, தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண, ஹீரோவும் அவகிட்ட என்ன சொல்கிறது, எப்படியாவது அவகிட்ட நமக்கு அவன் மேலே இருக்க அன்பை வெளிப்படுத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ ஃப்ரீயாக இருந்தானே சொல்லு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஹீரோயினுடனே அப்படியே முழிக்கிறாங்க. சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸும் இது எல்லாத்தையும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் உடனே நான் சாட்டர்டே ஃப்ரீ தான், ஸோ நம்ம சாட்டர்டே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. பட் அங்கே இருக்க எல்லாரும் ஏ பரவாயில்லையே அவனே உன்னை கூப்பிடுறானே கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் அந்த ஸ்பெக்ஸ் போட்ட பொண்ணு இருப்பால அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒருவேளை உனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா மிங் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் உடனே என்ன மிங்கா நானும் அவனும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், அதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஓகே ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹீரோயினை பார்த்து இங்கே பாரு நடக்கிறது எதுவும் சரியாக படலை, நீ எதுக்கும் எல்லாத்துக்கும் ரெடியாகவே இருந்துக்கோ, ஏன்னா நாளைக்கு ஜாஷு ப்ரப்போஸ் பண்ண தான் உன்னை கூப்பிட்றான் போல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகே அப்படின்னா நாளைக்கு நல்ல அவுட்ஃபிட்டாக போட்டுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து அவரோட அந்த நியூ கேம் மெத்தடை பற்றி எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்போதுமே நம்ம ஹீரோவை ஒரு பொண்ணு நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருப்பா, நம்ம ஹீரோ பண்ணுறது எதுவும் சரியாக வராதுன்னு. பட் அந்த பொண்ணு கூட இந்த டைம் நம்ம ஹீரோ பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கு, ஸோ அதனால அவனோட மெத்தடையே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே சுற்றி இருக்கவங்கலாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஏய் நான் உண்மையை தான்ப்பா சொல்லுவேன், நான் பொய்யாலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, எல்லாருமே கிளம்புறாங்க. பட் அந்த டைம் அங்கே இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்து என்னடா ஜாஷு நீ வர வர ரொம்ப டேலண்ட் ஆகிட்டே இருக்க, ரொம்ப அழகாக வேற ஆகிட்டே இருக்கியாடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹீரோவை கலாய்ச்சிட்டே போக ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஹீரோயினை ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு வர, நம்ம ஹீரோயினும் ரொம்ப அழகாக மேக்கப் போட்டுட்டு அங்கிருந்து நடந்து வராங்க. இந்த டைமில் ஹீரோவும் நம்ம ஹீரோயினை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஹீரோயின் கிட்டே வந்து என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, ஹீரோ உடனே இல்லை இன்னைக்கு ரொம்ப அழகாக தெரியுற அதனால தான், சரி வா ரெஸ்டாரண்ட் போகலாம், பட் அங்கே ஒருத்தவங்களை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் என்னது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார்ல, எப்போ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறாளோ அப்போவே அவளை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார்ல, ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வேளை இவன் இப்போ நம்மளை அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க தான் கூட்டிகிட்டு போகிறானோ அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோட அந்த இன்சார்ஜ் இருக்காங்கல்ல அவங்க தான் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்க தான் நம்ம ஹீரோயினை ஒரு டைம் ஹீரோ ஏர்போர்ட்டில் பார்க்க வந்திருப்பார்ல அப்போ கூட இருந்தவங்க. உடனே ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு திரு திருன்னு முழிக்கும் போது ஹீரோ தான் கூட்டிகிட்டு வந்து இவங்க தான் என் கம்பெனியோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஹீரோவுக்கு ஏதோ மெசேஜ் வருது, அதை பார்த்த உடனே ஹீரோ ஒரு மாதிரி பதட்டமாகி அங்கேருந்து ஓடியே போயிடுறாரு. ஸோ ஹீரோயினும் அங்கே இருக்க அந்த இன்சார்ஜும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலி உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டில் பார்த்தப்பவே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், பட் நீ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் என்னை மன்னிச்சிடுங்க அன்னைக்கு என்னால் தான் உங்களுக்கு தேவையில்லாமல் கொஞ்சம் சிரமமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா இல்லைம்மா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, பட் அன்னைக்கு நீ அழுதல்ல
அதை பார்க்கும்போது ஜாஷு ஒரு மாதிரி ஆகிட்டான் தெரியுமா. இன்னும் சொல்லணும்னா உன்னை காணோன்னு உங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லும் போது அவன் ரொம்பவே பதட்டமாகி இந்த இடத்துக்கு ஓடி வந்தான். அவன் அதனால் என்னோட ஹஸ்பண்டை தான் காரை ஓட்டிகிட்டு வர சொன்னான். பட் என் ஹஸ்பண்டுக்கு வேலை இருந்ததால் நான் தான் அவனை கூட்டிகிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். நீ அழுதுகிட்டே ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கும் போது அவன் உன்னை நினச்சி என்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு அன்னைக்கு நடந்ததை சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் அழுதுட்டு போனதுக்கப்புறமா இவன் இந்த மாதிரி தான், நான் ஃபர்ஸ்ட் டைம் இவளை பார்க்கும்போது கூட அவங்க அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு அழுதுகிட்டு இருந்தா. இவளுக்கு அழறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பட் இன்னைக்கு இவள் அழறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த விஷயத்த இப்போ ஹீரோயின் கிட்டே இவங்க சொல்ல, ஹீரோயின் உடனே ஐயையோ இவர் அன்னைக்கு கூட நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாரா, இவரை பற்றி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஜாஷு ரொம்பவே நல்லவன் தெரியுமா, அவன் இத்தனை வருஷத்தில் எந்த பொண்ணுங்க கூடவும் பேசினதே கிடையாது, ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி நிறைய நல்ல விஷயங்களாக சொல்ல நம்ம ஹீரோயின்னு கேட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு படையோடு வந்து நிற்கிறாரு. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்க கோலிக்ஸ் தான். உடனே எல்லோரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ ஒரு மாதிரி முழிச்சுட்டே இவன் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் மனசுக்குள்ள, எனது ஃப்ரெண்டா, எப்போதும் எல்லார்கிட்டேயுமே என்னை இவனோட தங்கச்சின்னு தானே சொல்லுவான் அப்படின்னு யோசிக்க, அங்கே இருக்க அந்த கொலீக்ஸ் எல்லாரும், ஓ உன்னோட ஃப்ரெண்டா, எந்த மாதிரி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கையவே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க, அப்போ தான் ஹீரோ கவனிக்கிறாரு, ஹீரோ நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்ருக்காரு. ஸோ உடனே அவர், விடு விடு இனிமேல் இங்கே நம்ம சாப்பிட வேண்டாம், வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகே மூவிக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மூவிக்கு கிளம்புறாங்க. மூவிக்கு போகிற வழியிலேயே நம்ம ஹீரோயின் எனக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவுமே ஒரு காஃபி ஷாப் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண, ஹீரோயின் சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட் நான் வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. உடனே அங்கே இருக்கவங்கெல்லாம், என்னடி இப்படி சொல்கிற, அவன் லவ் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்க, ஹீரோயின் இன்னும் சொல்லலைன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ, யார்கிட்ட நீ மெசேஜ் பண்ணிகிட்ருக்க, இந்தா இந்த டீயை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டீயை வாங்கி குடிக்கலான்னு வராங்க. பட் குடிச்சு பார்த்தா அதில் இருக்கிறது டீ கிடையாது, பால். உடனே அவங்க, என்ன இது இவங்க பால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ உடனே, என்னது பாலா, உனக்கு பால்னு அலர்ஜி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாலை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் டீ வாங்கிட்டு வராரு. பட் அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினோட முகம் எல்லாமே அப்படியே செவந்து போயிடுது. இதை ஹீரோ பார்த்துட்டு, ஐயோ உனக்கு அலர்ஜி ஆகிடுச்சு போல, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் நைட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கு அலர்ஜி ஓவராகிடுது. ஸோ உடனே அவங்க, ஐயோ இன்னைக்கா இந்த அலர்ஜி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க, அங்கேருந்து நம்ம ஹீரோ மெடிக்கல் ஷாப்லேருந்து மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க, நம்ம ஹீரோயினுமே அதை போட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் ஹீரோ ஒரு மாதிரி பாவமாக ஹீரோயினை பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோடோட எண்டிங்கில் ஒரு சின்ன சீன் இருக்குது. அது என்னென்னா, நம்ம ஹீரோ போய் அந்த இன்சார்ஜ் கிட்டே சொல்லுவார், நம்ம அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணை போய் ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அவங்களும் ஹா ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர், இல்லை அந்த பொண்ணு நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தப்பாக நினச்சிட்ருக்கா, ஸோ அவளை நாளைக்கு மீட் பண்ணி நீ உண்மையாக சொல்லிடுறியா அப்படின்னு சொல்ல, உடனே அவங்களும் ஓகே ஓகே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் திரும்பியும் ஓடி வந்து, இல்லை அவகிட்ட நீ சொல்லும் போது நான் இத்தனை வருஷமாக யாரையும் டேட் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிடு ஓகேவா அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் போகிறாரு. பட் திரும்பியும் ஓடி வந்து, இல்லை இல்லை அவகிட்ட நான் யாரையுமே டேட் பண்ணல அப்படிங்கிறத சொல்லும் போது கொஞ்சம் நேச்சுரலாக சொல்லணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரிடா சரிடா ஏன்டா 18 பையன் மாதிரி நடந்துகிட்ருக்க, கொஞ்சமாவது வயசுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒரு மாதிரி திரு திருன்னு முழிச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு ரிலீஸ் ஆகும், நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய்.